ஹை ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டில் இப்போ ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. இது விஷயமா நிறைய முக்கியமான அறிவிப்புலாம் வெளியே வந்திருக்கு. இந்த கோடை வெயில் காரணமாக தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ் ரீஓப்பனிங் வந்து தள்ளி வைத்தாங்க. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த கோடை வெயில் குறைஞ்சபாடே இல்லை. அதுக்குள்ளே வந்து இப்போ ஸ்கூல்ஸும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 6th to 12th வந்து June 12, 1st standard 5th standardக்கு வந்து June 14 ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க. எப்போவுமே வந்து கோடை விடுமுறையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறப்போ சிறப்பு பேருந்துகள்லாம் இயக்குவாங்க. அப்படி தான் லாஸ்ட் இயரும் பண்ணாங்க. இப்போது இன்றைக்கும் நாளைக்கும் சிறப்பு பேருந்துகள்லாம் இயக்க போகிறாங்க. சென்னைக்கு, கோவை, மதுரை, பெங்களூரு, நெல்லை, திருச்சி, சேலம் பகுதியிலிருந்து 850 பேருந்துகள் வந்து இயக்க போகிறாங்க. இதேபோல் சென்னையிலிருந்து இதே நகரங்களுக்கு எதிர் திசையில் பார்த்தீங்கன்னா 850 பேருந்துகள் இயக்க போகிறாங்க. ஸோ இதனால் வந்து 1500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்குது. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, தற்காலிக முறையில் ஆசிரியர்கள் நியமிக்க பள்ளி கல்வித்துறையை வந்து அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த கல்வியாளில் அரசு பள்ளிகளை காலியாக உள்ள பணியிடத்தை நிரப்ப உத்தரவிட்டிருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழு மூலமாக இடைநிலை, பட்டதாரி, முதுகலை ஆசிரியர் பணியிடங்களை நியமிக்கவும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு 12,000 ரூபாயும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 15,000 ரூபாயும், முதுகலை ஆசிரியர்களுக்கு 18,000 ரூபாய் ஊதிய வழங்க உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்களுக்கெல்லாம் 1 மாதம் சம்பளம் கட் பண்ணியிருக்காங்க. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு மே மாதம் ஊதியம் வழங்கப்படாதுன்ட்டு பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்டு 1க்கு அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 மாத ஊதியம் மட்டுமே வழங்கப்படும்ன்ட்டு அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மே மாதத்தில் பொதுவாகவே வந்து பள்ளிகள் செயல்படாத காரணத்தினால ஊதியம் இல்லைன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நிபந்தனையுடன் தான் அவர்கள் பணியமர்த்தப்பட்டதாகவும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.